ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களே ஜோதிர ஜெய்மொழி ஃபண்டி விளபுகிறேன் பிப்ரவரி மாத பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நாகரிகமான வாழ்க்கையை வாழ்பவரும் கொண்ட கொள்கையில் வெற்றி பெறுபவருமான ரிஷபராசி அன்பர்களே இம்மாதம் ராஜ கிரகங்களான குரு சூரியன் வளர்ப்பு சந்திரன் நல்ல ஸ்தான பலத்தில் இருப்பதால் அதிக நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க செய்வாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வந்து எட்டில் இருப்பதால் வந்து சற்று அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க மாத தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பு முனையாகவே அமையும் எடுத்த காரியங்களில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து வரக்கூடும் பண வரவு வந்து பார்த்திங்கன்னா தடையின்றி வரும் கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையுங்க தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கப் பெறுவீங்க ஆன்மீக கிரகம் கேது உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆலய பயணம் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்வீங்க சந்திராஷ்டிரம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை பத்து ஐம்பத்தைந்து மணி முதல் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நண்பகல் பன்னிரெண்டு முப்பத்தாறு மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவைங்க யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்தல் கூடாதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படுங்க நண்பர்கள் காதலர்கள் வந்து சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டமம் வந்து பெரிய பாதிப்பு தராது மேலும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வெளியே செல்லவும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மாத வருமானம் ஆண்டு வருமானம் தினக்கூலி என்பதை சொல்லக்கூடியது இந்த மாதம் உங்கள் பத்தாம் அதிபதி கும்ப சனி பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது வேலை மற்றும் தொழில் நிச்சயம் சிறப்படையக்கூடும் கூடும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் இதுவரை இல்லாத ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் புதிய தொழில் வளர்ச்சி வந்து உங்களுக்கு பொருளாதார உயர்வை அளிக்கும் நலிவடைந்த நிலை வந்து மாறக்கூடுங்க தனவரவு தாராளமாக வரக்கூடும் பொருள் உற்பத்தி அதிகரித்து லாபத்தை உயர்த்தி காட்டுவீங்க சிறு குறு வியாபாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவீர்கள் மளிகை கடை ஓட்டல் உணவு விற்பனையாளர்கள் மற்றும் ஜவுளித்துறையினர் எண்ணெய் நிறுவன வியாபாரிகள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புது அனுபவங்கள் மூலயமாக உங்களுக்கு லாபத்தை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் புதிய வேலை விஷயங்களில் நல்ல செய்தி வந்து கொண்டு வரக்கூடிய மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக காத்திருந்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கப் பெறுவீங்க குரு பத்தாம் இடத்தில் இருப்பது அதிர்ஷ்டத்தின் மூலம் நிச்சயமாக பலன் வந்து அளிப்பாருங்க உயர்வான சம்பளமும் கிடைக்கப் பெறுவீர்கள் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் வேலையில் உள்ளவர்கள் வங்கித்துறை மில் ஆலை பணியாளர்கள் அரசாங்க வேலை செய்வர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் கட்டிட பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வா மாத வருமானம் வரக்கூடும் பணியிட மாற்றமும் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடுங்க வெளிநாடு வேலை விஷயங்களில் இதுவரை கிடைக்காது என்று இருந்த நிலை தற்போது மாறுங்க சற்று கடன் வாங்கி செல்ல நேரிடும் நிரந்தரமான வேலை ஏற்றம் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும் மனதில் வந்து வலுவான நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தொழில் வந்து உங்களுக்கு புதுவித வளர்ச்சியை வந்து வெளிநாட்டில் நிச்சயமாக அளிக்கக்கூடும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கடுமையான வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவீங்க உழைப்பே உயர்வாகும் என்பதை மட்டுமே மனதில் வைத்து முன்னேற்றமடைவீர்கள் பயிர் மற்றும் காய்கனிகள் லாபம் அதிகரிக்கும் நிம்மதியான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய கடன் சுமை வந்து முற்றிலுமாகவே குறையக்கூடுங்க திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை ஸ்தானம் என்பது ஏழாம் இடங்க இரண்டாம் இடத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும் கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் தாங்க உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் எட்டில் மறைகிறார் இருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இட்டை குரு பகவான் பார்வையிடுவதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொடரும் தெய்வீக அம்சம் கொண்ட உங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடும் செவ்வாய் மறைவதால் முருகப்பெருமான் தரிசனம் செய்யவும் தடைகள் நீங்கும் கந்தனின் கருணையால் கழுத்தில் விழும் மனமாலை மனதிற்கு பிடித்த மனப்பெண் மனால நன்றாக அமையப்பெறுவீர்கள் குடும்பம் களைகட்டும் மங்கள இசை ஒழிக்கும் இம்மாதம் காதலர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்குள் ஏற்பட்டு வந்த இடையூறுகள் கருத்து வேறுபாடு பிரிவை தந்தது காதல் இசை உங்கள் அருகில் தாங்க ஒழித்து கொண்டிருக்கும் மென்மையான காதல் உங்கள் உங்களை வந்து ஒன்று சேர்க்க வைக்கும் மரம் தேடும் மலைத்துளி போல உங்களுடைய காதல் துளிரும் இரு கண்களின் வழியே நுழைந்த காதல் இன்பத் தென்றலாக வீசக்கூடும் காதலர்களுக்கு சுக்கர பகவான் அனுகிரகத்தோடு ஒன்றிணைவர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அழகான அறிவான நல்ல ஒரு ஆயுளுடன் குழந்தை பெறுவதற்கு நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்க வேண்டுங்க ஐந்தாம் பாவத்தை வைத்து தான் நாம் சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் பாவக அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மனையில் வந்து அமர்வதால் பாக்கியஸ்தானத்தின் வழியே குழந்தை வரத்தை அளிப்பார் மழை சத்தம் நிச்சயமாக கேட்கக்கூடும் இம்மாதம் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தான அதிபதி என்னும் சொல்லக்கூடிய நாலாம் இடம் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் அடிப்படை வசதி ஆடம்பர வாகனம் திடீர் அதிர்ஷ்டம் தோட்டம் நிலம் நீண்ட பயணம் போன்றவை அனைத்துமே ஏற்படக்கூடுங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சிம்ம சூரியன் அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே கிடைக்கப்பெறுவீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்ட அந்த திட்டம் திட்டினீங்கன்னா அது நன்றாகவே நடைபெறும் வாகனம் சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் வந்து நன்றாகவே இருக்கும் மேலும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அமையக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மாதமாகவே இருக்கும் பெண்களுக்கு தங்க நகை நன்றாகவே அமையக்கூடுங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்மாதம் உங்களுடைய தனித்திறமை வந்து வெளிப்படும் ஆன்லைன் வகுப்பு மூலமாக ஆசிரியர்கள் வந்து பாடத்தை நன்றாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க மேற்கல்வி தொடர்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு கரம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் மகிழ்ச்சி பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும் பிறர் உங்கள் மீது வந்து உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள் வருவாங்க அரசியல் மாற்றம் வந்து உங்களுக்கு பதவி பட்டம் கிடைக்கும் சூரியன் வந்த ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலே கோவில் காரியங்கள் தர்ம சிந்தனையின் மூலயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு உற்சாகத்துடன் படப்பிடிப்பு நடந்தேறும் உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்பு வந்து கிடைத்து மிகுந்த ஆர்வத்துடன் புது ஒப்பந்தமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரெட்டிப்பாக வருமானத்தை வந்து நீங்கள் வந்து ஈட்டுவீங்க வெற்றி வாய்ப்பு வந்து இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கும் பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யவும் பசுமாட்டி பழங்கள் வாங்கி கொடுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு தயிர் சாதம் கலந்த மாதுளை இந்த சாதத்தை வந்து அன்னதானமாக செய்து கொண்டு வாருங்கள் நலம் உண்டாகும் சுபமஸ்து நல்லது நினைவுகள் நல்லதே